வணக்கம் மாணவர்களே, சிம்பாங்கிலிமா தேசிய வகை தமிழ் பள்ளி தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பாடத்தில் இன்று சந்திக்கின்றோம். வழக்கம்போல் இன்றைய பாடத்திற்கு போவதற்கு முன்பு, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்களோ நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் புதுசாக போடப்படுற ஒவ்வொரு வீடியோவும் சுலபமாக உங்களை வந்தடையும். சரி மாணவர்களே, வாங்க இன்றைய பாடத்திற்குள் போகலாம். இன்றைய பாடம் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திறனறிவு, நிலை 4 புத்தகத்திலிருந்து, அலகு 3.0 அலுவலக பயன்பாடு ஆஃபீஸ் யூசேஜ், கற்றல் பேறு 3.1 மாணவர்கள் பணிக்கேற்ற மென்பொருள்களை தேர்ந்தெடுத்து ஒரு பணியை செய்வர். அதாவது இந்த கற்றல் பேருக்கு கீழே தான் நம்ம கடந்த 3 வாரமாக பணிகளை செய்துட்டு வரோம். இந்த கற்றல் பேரில் வந்து மொத்தம் 4 பணிகள் இருக்குன்னு ஆரம்பத்திலே ஆசிரியர் சொல்லியிருந்தேன். ஓகே, இன்று நம்ம பார்க்க போகிறது பணி 4. அதாவது இதற்கு முன்பு நம்ம 3 பணிகள் செய்துட்டோம் இந்த கற்றல் பேருக்கு கீழே. அதை தொடர்ந்தாப்பில் வர 4வது பணி, அதாவது இறுதி பணி, இன்றைக்கி பார்க்க போகிறோம். அலுவலக பயன்பாடு, மாணவர்கள் பணிக்கேற்ற மென்பொருள்களை தேர்ந்தெடுத்து ஒரு பணி செய்வர். அதாவது அலுவலக பயன்பாடில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வாரமாக நம்ம இந்த தலைப்பை ஒட்டி தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது அலுவலக பயன்பாட்டுக்கு கீழே வந்து எந்த வேலைக்கு எந்த மென்பொருளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எந்த டாக்குமெண்ட் தயாரிக்க எந்த மென்பொருளை, எந்த அலுவலக மென்பொருளை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அதே லிப்ரா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ், கல்குலேஷன், ரைட்டர், அப்படி பார்ப்போம் சரியா. ஓகே, பள்ளியில் யூபிஎஸ்ஆர் கருத்தரங்கு நடைபெறவிருக்கின்றது. அக்கருத்தரங்கிற்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்து காண்பிக்கவும். இந்த ஒரு நிகழ்வை ஒட்டி தான் நம்ம ஆவணங்கள் தயாரித்து கொண்டிருக்கோம். அதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமாக அதாவது ஆஃபிஷியலாக தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ், அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த 3 வாரமாக. இது இறுதி வாரம். ஓகே, ஒரு பள்ளியில் வந்து ஒரு கருத்தரங்கு நடத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் கட்டமாக என்ன ஆவணம் செய்யணும், அடுத்து தொடர்ந்தாப்பில் என்ன ஆவணங்கள் உருவாக்கணும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷனை வந்து நம்ம தயார் செய்து கொண்டு இருக்கோம். அந்த டாக்குமெண்டேஷன் தயாரிப்பதற்கு எந்த ஆஃபீஸ் பயன்படுத்தணும், அதாவது எந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர், வேர்ட் டாக்குமெண்ட்டா, எக்ஸலா, பவர் பாயிண்டா, ஸோ எந்த அலுவலக மென்பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த வேலையை வந்து நம்ம செம்வனை செய்ய முடியும். சரி வாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 3 வாரமாக ஒவ்வொரு வாரமும் பணி 1, பணி 2, பணி 3 அப்படின்னு பார்த்தோம். பணி 1 பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக யூபிஎஸ்ஆர் சிறப்பு கருத்தரங்கிற்கு கடிதம் தயாரித்தல். நம்ம கடிதம் வந்து எந்த ஆவணத்தில் எந்த மென்பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் பயன்படுத்தணும், அதாவது சொற்செயலியை பயன்படுத்தணும். அதற்கு அடுத்து கடிதம் தயாரித்த பிறகு யூபிஎஸ்ஆர் சிறப்பு கருத்தரங்கிற்கு சிற்றேடு தயாரித்தல். அதாவது கடிதம் என்பது அனுமதி கோரி தயாரிக்கும் ஒரு ஆவணம். அடுத்து பார்த்திங்கன்னா சிற்றேடு என்பது விளம்பரத்திற்காக, நம்மளோட நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்துவதற்காக, தெரியப்படுத்துவதற்காக உருவாக்குற ஒரு ஆவணம். அந்த ஆவணத்தை வந்து பார்த்திங்கன்னா சிற்றேடை பார்த்திங்கன்னா நம்ம பவர் பாயிண்டில் செய்திருப்போம், அதாவது பவர் பாயிண்ட் அல்லது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் செய்து காட்டியிருந்த ஆசிரியர் இது வந்து வழங்கல் செயலியில் நம்ம உருவாக்கணும் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா பணி 3 கடந்த வாரத்தோட. பணி 3 பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ஆர் சிறப்பு கருத்தரங்கிற்கான நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல், அதாவது ப்ரோக்ராம் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நிகழ்ச்சி நிரல் நம்ம வந்து அனுமதி வாங்கியாச்சு, அடுத்து வந்து விளம்பரப்படுத்தியாச்சு, அடுத்து அந்த நிகழ்வு வந்து ஒருங்கிணைப்பு, அதாவது செவ்வனை வரிசையாக ஒழுங்காக நடத்தணும், நிகழ்ச்சியை வந்து நிரல் பட நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சி நிரல் தயாரிப்போம். ஸோ அது வந்து நம்ம எதில் தயாரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து ரெண்டு ஆவணம், இதுக்கு வந்து ரெண்டு மென்பொருள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து வேர்ட் டாக்குமெண்ட், இன்னொன்று வந்து பவர் பாயிண்ட். ஓகேவா, ஆசிரியர் செய்து காட்டினது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் செய்து காட்டியிருந்தேன், சொற்செயலியில் செய்து காட்டியிருந்தேன். நீங்கள் வந்து அதையே வந்து வழங்கல் செயலிலையும் செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு சிற்றேடு வந்து வழங்கல் செயலியில் செய்து காட்டியிருந்ததுனால ஏறக்குறைய அதே
கான்செப்டில் தான் வந்து நிகழ்ச்சி நிரல் செய்வீங்க. அதனால் டீச்சர் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் சொற்செயலியில் செய்து காட்டியிருந்தேன். மாணவர்கள் எந்த மென்பொருளுமே இதில் செய்யலாம். அடுத்து இன்றைக்கான பணி 4 இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ஆர் சிறப்பு கருத்தரங்கிற்கு பதிவு விவர பாரம் தயாரித்தல். அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஒட்டி தான் நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஆவணங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இது வந்து இறுதி ஆவணம், அதாவது நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, வருகையாளர் பதிவு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம உருவாக்க போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதாவது கருத்தரங்கு பதிவு விபர பாரம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், அதில் வந்து அதிகமான கூட்டம் இருக்குன்னா யார் வந்தால் யார் போனால் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எந்த செமினாரில் எத்தனை மாணவர் கலந்துக்கிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த விவர பாரம் இருக்கும்போது நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இதை வந்து நம்ம சரியாக கணக்கெடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஆவணம். ஓகே, இதுதான் வந்து யூபிஎஸ்ஆர் கருத்தரங்கிற்கான ஒரு ஒரு மாதிரி விவர பாரம். சரியா, இதை தான் நம்ம இன்றைக்கி உருவாக்க போகிறோம். ஓகே, இதை வந்து எந்த மென்பொருளில் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பணி 4 யூபிஎஸ்ஆர் சிறப்பு கருத்தரங்கிற்கு பதிவு விபர பாரம் தயாரித்தார். ஓகே, நம்ம இதுக்கு எந்த விபர பாரம் எந்த ஆவணத்தை பயன்படுத்த போகிறோம், அதாவது எந்த மென்பொருளை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பயன்படுத்தினோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், லீப்ரா ஆஃபீஸ் பயன்படுத்துகிறோம்னா லீப்ரா ஆஃபீஸ் கால்குலேஷன். இது ரெண்டுமே வந்து பயன்பாடு ஒன்று தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து தமிழில் விரித்தாள் செயலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஓகே, விரித்தாள் செயலினா மாணவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து இதை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நிலை 3 புத்தகத்தில் 3வது தலைப்பில் நம்ம செய்திருப்போம். இதை ஒட்டிய வீடியோவும் டீச்சர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இல்லையா. மாணவர்கள் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த மென்பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் மறுபடியும் பார்க்கலாம். அதாவது திறனறிவு புத்தகம் நிலை 3 புத்தகத்திலிருந்து 3.3 தலைப்பில் நம்ம இதை செய்திருப்போம். இதில் வந்து ஒரு அட்டவணை எப்படி உருவாக்குறது, ஒரு குறிவரைவை எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் டீச்சர் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருப்பேன், மாணவர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த விபர பாரத்தை விரித்தாள் செயலியில் நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நினைவூட்டல் தான் டீச்சரை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரியா மாணவர்களே, உங்களுக்கு இதை நல்லா பயன்படுத்த தெரியும். இதை பற்றிய விவரங்கள் எல்லாமே ஆசிரியர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துட்டேன், அதனால் நான் திரும்பவும் நான் வந்து ஒன்று ஒன்றா விளக்க போகிறது கிடையாது. அதாவது விரித்தாள் செயலிக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. விபர பாரத்தை விரித்தாள் செயலியில் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் படுத்த போகிறேன். சரியா மாணவர்களே, சரி, நீங்கள் விரித்தாள் செயலியை திறந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது எக்ஸல் திறந்தீங்கன்னா, டீச்சர் வந்து நீங்கள் எக்ஸல் திறந்துருக்கேன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் திறந்திருக்கேன், மறந்த மாணவர்கள் கூட இதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய அதில் செல்ஸ் இருக்கும், ஃபார்முலா பார் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சுலபமாக நம்ம கல்குலேஷன் அட்டவணை செய்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். கணித சூத்திரங்களை தயாரிப்பதற்கு அப்படின்னு நிலை 3 நான் கொடுத்துருப்பேன், மாணவர்கள் போய் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து விரித்தாள் செயலியோட பக்கம் முகப்பு. சரி, இதில் வந்து யூபிஎஸ்ஆர் கருத்தரங்கு மாணவர்களோட என்ன போட்டிருக்குன்னா மாணவர்கள் வருகை பதிவு, பெயர்கள், மாணவர்களோட பெயர் எண்கள், அடுத்து மாணவர்கள் பெயர், அடுத்து வகுப்பு, எந்தெந்த பாடத்துக்கான கருத்தரங்குகள் நடந்தது, அடுத்து டோட்டல், இது வந்து டீச்சர் போட்டுட்டேன் ஏற்கனவே. இது வந்து நீங்கள் அந்த நேரம் செய்கிறதா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அட்டவணையை உருவாக்கி நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கீன் பண்ணிட்டோம். இது வந்து மாணவர்கள் நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான், எப்படி கீன் பண்ணுறது என்னென்னு இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் டீச்சர் வந்து யூபிஎஸ்ஆர் கருத்தரங்கு வந்து நடுவில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் போயிட்டு, ஓகே, மர்ச்சன்ட் சென்டர், மாணவர்கள் மறந்துருந்தால் நினைவுபடுத்திக்கிங்க. நீங்கள் ஒரு செல்லை டைப் பண்ணிவிட்டு எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் சென்டரில் உங்களுக்கு வேணும்னு பார்க்குறீங்களோ அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு ஹோமில் இருக்கிற மர்ச்சன்ட் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது அழகாக நடுவில் வந்துடும். சரியா மாணவர்களே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா
செல்ல வந்து எப்படி அகலமாக்குறது. இப்போ வந்து அங்க முதல்ல நீங்க திறந்த உடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா செல்லுமே ஒரே அளவுல இருக்கும். எனக்கு வந்து இப்ப நேம் வந்து அகலமான செல், அதாவது கொஞ்சம் நீளமா வேண்டும். மத்ததெல்லாம் ஒரே மாதிரி கிளாஸோட கொஞ்சம் பெருசாக்கிருக்கு ஆசிரியர் இல்லையா. சோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த செல்ல வந்து அகலமாக்க போறீங்களோ அல்லது சின்னதாக்க போறீங்களோ அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த லைன், அதாவது கோலம்க்கு சிக்கும் டிக்கும் இருக்கிற கோலம்க்கு நடுவுல இருக்கிற ஒரு லைனை போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெருசா வேணும்னா நீங்க உங்க ரைட் ஹேண்ட் சைடு இழுக்கணும், அதே வந்து உங்களுக்கு சின்னதாகணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுக்கணும். நீங்க அதுக்கு உங்களோட விருப்பத்துக்கிட்ட உங்க மவுஸை வச்சு நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணீங்கன்னா அது வந்து அகலமா ஆயிரும். சரியா மாணவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல். இதெல்லாம் வந்து சுலபமாக செய்கிறது, ஏற்கனவே டீச்சர் சொல்லி கொடுத்தது நான் நினைவூட்டுறேன் ஓகேவா. டோட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா அது கூட்டல் செய்து போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியில்லை. இப்போ ஐந்து பாடத்துக்கும் ஐந்து, இது வந்து ரொம்ப சுலபமான எண்ணிக்கை அப்படிங்கிறதுனால நம்ம கண்ணால் பார்த்து கூட டைப் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எக்ஸலில் செஞ்சீங்கன்னா எல்லாமே ஃபார்முலாவோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை மாற்ற போகிறீங்க அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறிடும் இல்லையா. இது வந்து ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே. டீச்சர் இந்த டோட்டல் கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்திருக்கேன் அப்படின்னா, ஓகே முதல் கண்மணிங்கிற மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாடத்துலேயும் கலந்துருக்காங்க. அந்த ஐந்து பாடத்துலேயும் உள்ள எண்களை வந்து அந்த செல்லை வந்து ஹைலைட் பண்ணணும். நீங்கள் மவுஸை வைத்து ஹைலைட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே இருக்கிற ஆட்டோ சம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக சம் பண்ணிக்கிறது, அதாவது கூட்டல் டோட்டல் பண்ணிக்கிறது, அது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஓகே. அடுத்து சரி மாணவர்களே, டோட்டல் அமௌண்ட் சொல்லி கொடுத்துட்டேன் டீச்சரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியாக அடுக்குக, இதுதான் வந்து இன்னைக்கு புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி உள்ள அந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே நீங்கள் செய்துட்டீங்க, செய்த விஷயங்கள் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு விஷயம், ஆசிரியர் போதிக்காத ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு இதில் சொல்லி கொடுக்க போகிறேன். வகுப்பு வாரியாக அடுக்குக அப்படின்னா, இப்போ மாணவர்களோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து 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 இருக்கும். இப்போ வந்து மாணவர் வருகையாளர் வந்து ஒரே வகுப்பு மாணவர்களாக வரமாட்டாங்க இல்லையா, கலந்து கலந்து தானே வருவாங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்த மாணவர்களை வரிசையாக டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு வந்து இது நம்மளுக்கு சுலபமாக இருக்கிறதுக்கு மாணவர்களை வந்து வகுப்பு வாரியாக பிரிக்க போகிறோம். வகுப்பு வாரியாக பிரிக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும், அதாவது மவுஸ் வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். ஏன் கிளாஸ் ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மாணவர்களை வந்து வகுப்பு வாரியாக வரிசைப்படுத்துறதுக்காக நம்ம வகுப்பை வந்து ஹைலைட் பண்ணுறோம் இல்லையா. இல்லை மாணவர்களோட பெயர்களை வந்து ஏ டு சேட்டுக்கு நம்ம வரிசைப்படுத்தணும்னா நம்ம மாணவர்களோட பெயரை வந்து ஹைலைட் பண்ணுவோம். இப்போ நமக்கு தேவை வந்து மாணவர்களோட வகுப்பு வாரியாக நம்ம பிரிக்க போகிறோம். அதனால் அதை ஹைலைட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் இருக்கிற ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் மேலே சுட்டி காட்டியிருக்கேன், ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்த போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட், ஷார்ட் ஏ டு ஜெட், அதாவது ஏலேருந்து ஜெட் அல்ஃபபெட் வழியாக நம்மளுக்கு அடிக்க கொடுத்துரும். ஸோ அதனால தான் ஏ டு ஜெட், அதை போய் கிளிக் பண்ணணும் நீங்கள் ஓகே. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் வரும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்பண்ட் த செலெக்ஷன், இன்னொன்று வந்து கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன். எக்ஸ்பண்ட் த செலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா செல்லுமே வந்து எக்ஸ்பண்ட், அதாவது ஷார்ட் பண்ணணும். கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த கிளாஸ் மட்டும் ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளாஸை மட்டும் ஷார்ட் பண்ணிங்கன்னா மாணவர்கள் வந்து மாறிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து தாமரையில் இருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் கிளாஸை மட்டும் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஏ டு செட்டுக்கு எம்மு தானே மின்னுக்கு வரும், அப்போ மின்னுக்கு மாறிடுவாங்க. ஆனால் மாணவர்களோட இன்ஃபர்மேஷன் மாறாது, ஸோ அது தவறாக போயிடும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பண்ட் த செலெக்ஷன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே மாணவர்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே, இப்போ தாமரை வந்து எங்கே இருக்கு, தாமரை வகுப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் கண்மணி இருக்கணும் இல்லையா. இப்போ வந்து
மகேந்திரன் வந்து தாமரையில் இருக்காரு. அப்போ அந்த தாமரையில் தான் இருக்கணும். அவர் பிஎம்க்கு வந்திருக்காரு, பிஎத்திக்கு வந்திருக்காரு, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக இருக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் தட்டுனீங்க உங்களுக்கு மாணவர்களோட வகுப்பு வாரியா, இப்போ நம்மளுக்கு ஏல வந்து வகுப்புகள் இல்லை, அதனால் அந்த அந்த ஏ டு செட் வகுப்பு பெயர் இருந்துச்சுன்னா அதுபடியாக மாற்றி கொடுத்துரும். இப்போ அங்கே இல்லாதனால நம்மளுக்கு இருக்கிறதே மூணு வகுப்பு தான், முல்லை, செம்பருத்தி அண்ட் தாமரை. அதனால் முல்லை மேலே வருது, செம்பருத்தி, தாமரை. வகுப்பு வாரியாக மாணவர்களை பிரித்து கொடுத்துருச்சு. அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாமே மாறிடுச்சு சரியா. முதல் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி முதல்ல இருந்தாங்க, இப்போ ஆதி முதல்ல இருக்காங்க. அதாவது முல்லை வகுப்பில் இருக்கிறனால அவங்க முதல்ல இருக்காங்க, ஃபர்ஸ்டில் இருக்காங்க. ஓகே, இதை இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே மாறியிருக்கும் இல்லையா. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனுமே சரியான இன்ஃபர்மேஷன், அந்தந்த மாணவர்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் மாணவர்களோட எண்ணிக்கை நம்பர் வந்து நம்ம 1, 2, 3, 4 போட்டிருப்போம் இல்லையா, அதுவுமே சேர்ந்து மாறியிருக்கும் சரியா. ஸோ அது சேர்ந்து மாறி இருக்கும்போது நம்பர் வந்து கலந்து 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 இருக்கும், ஒரு ஒன்றுலேருந்து வரிசைப்படியாக இருக்காது. இப்போ நம்ம திரும்பவும் அதை வந்து நம்பரை 1-20 வரிசைப்படி நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதை மட்டும் மாற்றுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்பரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. மொதல் மாதிரியே ஹோமில் இருக்கிற ஹைலைட் பண்ணிவிட்டு ஹோமில் இருக்கிற ஷார்ட் அண்ட் ஃபில்டர் மொதல் எதை போய் கிளிக் பண்ணுங்களோ அதையே தான் கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் ஃபில்டர் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா ஷார்ட் ஸ்மாலர் டு லார்ஜ், அதாவது சின்ன எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு கிளிக் பண்ணின உடனே மொதல் வந்த மாதிரி அதே மாதிரி வார்னிங் வரும். நீங்கள் வந்து எக்ஸ்பண்ட் த செலெக்ஷனாக கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷனான்னு மொதல் வந்து எக்ஸ்பண்ட் த செலெக்ஷன், அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் மாறணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தட்டணும். இப்போ வந்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் மாற வேணாம், நம்மளுக்கு நம்பர் மட்டும் வரிசைப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன், அதாவது நம்ம எதை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு மாறணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் உங்களுக்கு நம்பர் வரிசைப்படி வந்துடும் சரியா மாணவர்களே. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி அட்டவணை உருவாக்குறதுலாம் உங்களுக்கு தெரியும். சரி, இதில் வந்து டீச்சர் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்ட்டிசிபென்ட் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இப்போ மாணவர் விபரம் பாரம்னா இந்த விபரம் இருக்கணும் இல்லையா, அதாவது ஒவ்வொரு பாடத்துலேயும் எத்தனை மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இப்போ முதல்ல வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது பீத்தி, அதாவது தமிழ் மொழி பாடம், அதை வந்து ஹைலைட் பண்ணின உடனே ஹோம் பேஜில் இருக்கிற ஆட்டோ சம், ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக எப்படி சம் பண்ணுறது அப்படின்னு, அதே தான் நீங்கள் ஆட்டோ சம் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே வந்து டோட்டல் வந்துடும். பீத்திக்கு மட்டும்தான் டீச்சர் வந்திருக்கு, அடுத்து இங்கிலீஷ் பிஎம் இதுக்கெல்லாம் எப்படி வர வைக்கிறது அதே மாதிரி ஹைலைட் பண்ணி செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விஷயமும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதனால தான் டீச்சர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆன்சரில் போயிட்டு கார்னரில் நீங்கள் மவுஸை கிளிக் வச்சிங்கன்னா ஒரு கூட்டல் சிம்பிள் வரும், அந்த கூட்டல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கார்னரில் மவுஸை கிளிக் பண்ணினீங்கன்னா கிளிக் பண்ணி உங்கள் ரைட் ஹேண்ட் சைட், அதாவது பிஎம் பிஐ மேத்ஸ் சயின்ஸ் டோட்டல் எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா, அதாவது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டீச்சர் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டோட்டல் பண்ணி ஆன்சர் கிடச்சிருச்சு சரியா மாணவர்களே. இதுதான் எப்படி வந்து வகுப்பு வாரியாக அடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது எக்ஸலில் விரித்தாள் செயலியில் வந்து எப்படி ஏ டு செட்டுக்கு நம்ம அடுக்கிறது, அதாவது ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பருக்கு எப்படி வரிசைப்படுத்துறது, ஏ டு செட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத, அல்ஃபாபெட் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதையே வந்து ஜெட் டு ஏக்கும் நீங்கள் வந்து அப்படியே ரிவர்ஸில் கூட நீங்கள் செய்யலாம். அதுலேயே வந்து அதே ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஜெட் ஏ டு ஏ அப்படின்னு இருக்கும், அதை கூட நீங்கள் செய்யலாம். இல்லை பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் அதுவும் நீங்கள் செய்யலாம் சரியா மாணவர்களே.
ஸோ வந்து இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட அட்டவணை தான். ஏற்கனவே நம்ம பலமுறை லெவல் 3ல செய்துட்டோம். ஸோ இது வந்து கூடுதலாக ஒரு தகவல் கொடுத்துருக்கேன், அதாவது விபர பாரத்தை நீங்கள் வந்து முறையாக இப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சரியா மாணவர்களே? சரி மாணவர்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து பெயர் பட்டியலில் கூட வரிசைப்படுத்தலாம். நீங்கள் பெயரை கலந்து கலந்து டைப் பண்ணிவிட்டு ஏ டு ஜெட்டுக்கு அல்லது ஜெட் டு ஏக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாணவர்கள், செய்து பார்க்க முடிந்த மாணவர்கள் வீட்டில் எக்ஸலில் இந்த மாதிரி ஒரு அட்டவணை செய்து பாருங்கள். சரியா? சரி மாணவர்களே, இன்றைய பாடம் அவ்வளவுதான். இன்று வந்து விரித்தாள் செயலியில் ஒரு விபர பாரத்தை தயாரித்தோம். ஓகே, இதையொட்டிய ஒரு பயிற்சி உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் வழங்கப்படும். தவறாமல் செய்து அனுப்பிடுங்க. மற்றொரு பாடத்தில் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.